ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பிள்ளையம் கைமணம். இப்போ நான் வந்து வாழைப்பூ எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு ரெண்டு ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி சிகப்பாக அந்த தோலை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. எதுக்காகனா துவையல் அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு, தனியா, உளுந்து, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரையாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த தோலை வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிற தோலை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வாழைப்பூ வாங்கினோடனே இருக்கிற மேல் தோலெல்லாம் வேண்டாங்க, அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், வறுத்துட்டேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஆயில் விட்டு, இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக சேர்த்திருக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண தோலை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். தோலில் வந்து ரொம்ப சத்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க, ஆனால் நம்ம தூக்கி போட்டுறோம். இப்போ இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்திருக்கிறேங்க. இப்போ இதை நல்லா அந்த தோல் கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ அதை வந்து ஒன்று ரெண்டாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா கடலைப்பருப்பு அந்த உளுத்த பருப்புலாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மசியாது. இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு இந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து அந்த பூவை வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாங்க. ப்ளீஸ், எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எண்டில் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பூவோட நான் பனீர் சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு. இப்போ இந்த பூவை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த தோலை ஏற்கனவே துவையல் பண்ணியாச்சு. இப்போ இதுக்காக கொஞ்சமாக நிலக்கடலை, தனியா, அப்புறம் உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் இதை வந்து நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாங்க. ட்ரையாக வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு. இப்போ பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேங்க. ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ கடாயை வந்து வச்சுட்டேன், ஆயில் விட்டுட்டேன். இப்போ அந்த ஃப்ரை, இப்போ ஆயில் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேங்க. கஸ்தூரி மேத்தியும் இந்த பூண்டு பொடி ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பூண்டு பொடியும் கஸ்தூரி மேத்தியும் அந்த ஆயிலில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. இப்போ ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்குங்கிறதுனால நான் வந்து அந்த பூண்டு பொடி சேர்த்துறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதுலேயே அரைச்ச தக்காளி விழுதும் நல்லா வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்திக்கலாங்க. இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேங்க. மிளகாத்தூள் எல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூ வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த பக்கம் ஆயில் காய வச்சுட்டேன். இப்போ அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுத்து போடணும். நம்ம அப்படியே கிரேவிக்கு எடுத்து போடக்கூடாது, ஒரு துவர்ப்புத்தன்மை இருக்குது இதில் வாழைப்பூவில். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து தக்காளி விழுது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து விடுறேங்க. இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். இதில் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், டீப் ஃப்ரை நல்லா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆகணும் நம்மளுக்கு அந்த வாழைப்பூவு. அந்த மேல் இருக்கிற அந்த காம்பும் அந்த இதழெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. இல்லைன்னா அது வந்து வயிற்றுக்கு வந்து சேராதும்பாங்க. இப்போ வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிருச்சுங்க. இந்த டைமில் வந்து நான் பனீரும் அந்த வாழைப்பூவும் உள்ளே சேர்த்திட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டாச்சுங்க, ஏன்னா கிரேவிக்கு தகுந்த தண்ணியும் விட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துறேங்க. தயிர் சேர்த்துறதுனால அந்த புளிப்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது நல்லா காயிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சி நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம்னு சொல்லிகிட்டே போகலாங்க. வாழைப்பூவில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இன்றைக்கி நான் மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்காக பாதாம் பிசினும் கொஞ்சமாக சப்ஜா சீடும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா இது அல்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம், தேங்காய் பால் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வாழைப்பூ துவையலும், அந்த தோல் வாழைப்பூவோட தோல் துவையலும், வாழைப்பூவோட பனீரை சேர்த்து கிரேவியும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி, இட்லி ரெண்டும் பண்ணியிருக்கிறேங்க. எதனாலன்னா அந்த வாழைப்பூ தோலோட துவையலுக்கு இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்காக சப்பாத்தி பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எண்டில் அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். நம்ம அந்த வாழைப்பூவில் வந்து எதுவுமே நம்ம தூக்கி போடக்கூடாது, எல்லாமே சத்து நிறைஞ்சது தான். அந்த துவையல் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி.
ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.